கதவ நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா என்னமா இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு. அது ரெக்கைய மடக்கிட்டு மன்றி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ, ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நான் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான், ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போற. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க, தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காதா? எடுத்ததுதான். நான் புலி சொல்ல, வாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். ஏய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான் இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? ஒலோ பண்ணிட்டியாடா தங்கச்சி. இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய்,
கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படா. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தினு உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே. இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போற? அத நினைச்சே சிரிச்சு. ஐயோ டே, நில்ல டே. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டியில் அலையிற உன துப்பி போட்டு அடிச்சு போடுண்டா டே. இந்த முரடை சேர்ந்து காப்பாத்துங்க. ஏ கழுத புலி, உன் சாவு என் கையில் தான்டா. ஐயா ஐயா, ராஜபுரம் ஐயா ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மாப்பிள்ள யார வட்டணா? அண்ணே அழுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க, அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டா ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டான். தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி, நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்த நான் எழுதி வச்சிருக்கேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க ஐயா. மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அது என்ன வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை மணிமேகலை, பால்கார் கண்ணு பட்டு. தங்கச்சி, காலில் செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கற்பனை ஏமா நடந்து வந்த? ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள, பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேய அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். சரி நவாட்டுமா. என்னங்க கடைசவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கு. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. நான் எங்கட சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன்? இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா? என்னத்தோட விளக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாய திறந்த, அதுக்குள்ள மொக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெருத்திருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா? என்ன நாங்க பூவிக்கிறோமே? நான் ஏன் பூசுறவேன்? ரெண்டு மெரிச்சாக்கி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலையேறதா இருந்தா
முதல்ல இவன் அடிவாரத்திலேயே உருட்டி விட்டுதான் நான் ஏறுவேன். ஒக்கா பக்கத்துல நிக்கிறா, என்னமோ சிங்கப்பூருக்கு டங்கால கத்துற மாதிரி கத்துற போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது, யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா, பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம், அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? பெரிய அண்டா. அப்ப 25 ரூபா கொடுங்க. மூணு அண்டாவுக்கு? ஐயோ மூணு அண்டாவா? அப்ப 75 ரூபா கொடுங்க. பாத்தீங்களா நான் சேர்ந்த ராசிய? யாவார் ராசிடா? சரி, மூணு அண்டாவுக்கு பூசுறேன்னு கிடைச்சும் கிடையாது. கிடைச்சா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையை வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுர் கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமா வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாய சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா சுந்தரமாச்சு. ஏங்க மூணு அண்டா பூசுறீங்க? ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வர. டேய் வடச்சடி தெரியா அடுப்பதவை. டேய் ஊதுரா. டேய் நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா, என்ன இவ்வளவு கை போட்டுறீங்க? மூட்டையோட எடுத்து போட்டுறான். இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. என்னையா அது குண்டா அண்டாங்க? முதல்ல இத பூசு, இத வர. இந்தா இத பூசு. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய? அண்டாவா அடகு வச்ச ரசீது. அதை ஏன்டா எங்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம்? அது வரைக்கும் நான் இந்த குடிசைக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும். இதுல நக்கல் வேறையா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியுண்டா, உன் குடும்பத்திலிருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டா தான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க, அதுவும் எம்பூசிட்ட பிச்சை எடுப்பியா? நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க, அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சிருந்தா. டேய், என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குனிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சேன். இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சி ஐயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. காலங்காத்தால எங்கட பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா உடவே விடாது, ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஐயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. பொது மக்களுக்கு நல்ல யோகமட, அந்த வண்ண மகள் தான் அந்த நேரமட. பொது மக்களுக்கு நல்ல யோகமட, அந்த வண்ண மகள் தான் அந்த நேரமட. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கல கலப்பா அவ சிரிப்பா கரவடிப்பா. புது மப்பிளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள்தா அந்த நேரமடா. பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி அக்கக்கரி. அந்த பக்கம் அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. ஒண்ணு
பொண்ணை நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல? மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவையை அவத்து விட்டு கடாசிட்டு ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு கேட்டாருங்களா, இவள புடிச்சு என் தலையில அமுக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும், என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது, மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, 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 உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி, பெரிய சரஸ்வதி சபதம் படம் எடுத்த புரொடியூசரு, 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது, இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய், உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய், நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். ஏய், பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்த அவளுங்கிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்த. ஏய், கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு என்ன? அப்புறம் போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல? அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. செல்லம்மா, செல்லம்மா. என்ன என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேல எடுத்து கொடுத்துருக்கியா? அதை விடு, வேற சினிமாவுக்காக என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே, அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும். சோசியாரம் சொன்னா கொட்டா விட்டு கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணம் வருஷம் பூரா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமாமா, என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒன்னும் முடியலங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறிய? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்தா சாப்பிடு. வீராசாமி சாமி, பின்னாடி போலி ஜீப் போறது, அதுக்குள்ள உறிஞ்சு தின்று. தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்த்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருக்கு சம்பரா. ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்கு, ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத, அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி, குழம்பு ஊத்து, மூக்க பாரு, மைத்து கம்பெனி கேக்கு மாதிரி. ஆமா,
யாரு உங்க வீட்டு விருந்தாடி வந்திருக்காங்களா? ஏடி தாய்மா அவசரப்படுற கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்க. ஆமா எத்தனை குழந்தைங்க? அதுக்கு இல்லப்பா, அஞ்சு குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. அஞ்சா? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு சொல்லிட்டு பாப்போது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படிதானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா இருந்தா உதவி வாங்கிக்க. கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? விட போவனா? அவன் ஒரு அடி அடிக்க விட மாட்டான். யார பார்த்து கேட்டேன்? அடிக்க விட மாட்டான். என்ன நினைச்சிட்டு வந்து பேசிக்கிறேன்டா. கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது கேக்குறதுக்கு ஆள் நினைச்சனா? இரு அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டாண்ணே, அட சும்மா இருப்பா, ரெண்டு கிலோ அரிசி போடு. அவன் மனசுல என்ன நினைச்சு பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு, இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வச்சிருவா அவனு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலா கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வட்டார வாடி வந்துடுறேன்.